ஸோ ஹியர் 12th சம் ஒரு பொருள் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ஸோ அதோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 80 ரூபீஸ்னு வாங்கியிருக்கோம். இப்போ அதோட ரேட் வந்து 100 இதாகிருக்கு. ஃபஸ்ட்டு வாங்கும்போது 80 ரூபீஸ்னு இருக்குது, இப்போ அதோட ரேட் வந்து 100 ரூபீஸ் ஆகுது. ஸோ அப்போ 80 100 ரூபீஸ்க்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகியிருக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த அந்த பர்சன்டேஜ் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் 80 to 100 டிஃப்ரென்ஸ் என்ன, 100 to 80 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 20 தான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, 20 இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை என்ன பர்சன்டேஜுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் இந்த பர்சன்டேஜ் 80 கூட பர்சன்டேஜ் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்கு அந்த மாதிரி 20 ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 80 எந்த பர்சன்டேஜை எடுக்கும்போது அமௌண்ட் வந்து 20 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமௌண்ட்டோட இன்க்ரிமெண்ட் வந்து 20. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க, அமௌண்ட் இன்க்ரிமெண்ட் இல்லை, பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ 20 அமௌண்ட் இன்க்ரிமெண்ட், பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனை 80 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த 20 வேல்யூ வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 எடுக்கிறேன்னா 20/100 போடுறேன், 20% எடுத்துக்கிறேன். 20/100 ஹியர் 1010 ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், ஹியர் 1010 ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ 8 2 16 வரும், வேல்யூ இங்கே 16 கிடையாது. அப்போ 20 வந்து ராங் ஆன்சர். இப்போ 25 எடுக்கிறேன் நான், 80 into 25% எடுக்கிறேன். 25 எடுக்கும்போது 100 அப்படிங்கும்போது ஒரு ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இங்கே 5 2s are 10, 5 5s are 25, ஹியர் 2 1s are 2, 2 4s are 8, 4 5s are 20. ஸோ 25 இஸ் த பர்சன்டேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 80 to 100 அந்த இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 80 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 25%. ஓகே, ஸோ ஹியர் 100 சேர்ந்து, 100 சரியா, 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஏதோ ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரியில் ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்னா 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை வந்து எத்தனை நாள், ஹவு மெனி டேஸ், 7 ஃபினிஷ் பண்ணுறாங்க ஒரு ஒர்க்கை. சரி, அதே ஒர்க்கை, அதே சேம் ஒர்க்கை 35 ஃபினிஷ் பண்ணுன்னா எவ்வளோ ஆள் தேவை, எவ்வளோ மெம்பர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் க்வெஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒர்க்கை 100 மெம்பர்ஸ் சேர்ந்து 7 ஃபினிஷ் பண்ணுறாங்க, அதே ஒர்க்கை 35 ஃபினிஷ் பண்ணும், 35 வரைக்கும் நான் எடுத்துக்கலாம், 7 ஃபினிஷ் பண்ணுற ஒர்க்கை 35 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆள் தேவைப்படும், அங்கே டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு என்னென்னா, ஸோ 100 மெம்பர்ஸ் சேர்ந்து 7 முடிகிற வேலையை 35 வரைக்கும் இழுக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே கூடுது. ஸோ 7 35 வரைக்கும் கூடும்போது இங்கே கம்மியாகும், இங்கே கூடும்போது இங்கே கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல மெம்பர்ஸ் கம்மியாகுவாங்க, டேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது மெம்பர்ஸ் கம்மியாகும். ஸோ இது ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்குது, டேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது மெம்பர்ஸ் கம்மியாகிறாங்க. ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் ஹியர். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எவ்வளோ மெம்பர்ஸ் இன்டூ எவ்வளோ டேஸ், அதை ரெண்டு இதுக்குமே டிவைட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னா, 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 7 ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 35 எவ்வளோ மெம்பர்ஸ் பண்ணுவாங்க, ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படும், அதை நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 35. ஸோ 7 1s are 7, 7 5s are 35. ஸோ 5 1s are 5, 5 2s are 10. ஸோ 20 மெம்பர்ஸ் தேவைப்படும் இதில். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 20. ஸோ ஹியர் 14th சம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகையின் 15% என்பது 3000 ரூபீஸ் எனில் அத்தொகையே, தட் மீன்ஸ் ஒரு அமௌண்ட் எடுத்திருக்காங்க, ஒரு அமௌண்ட்டோட 15% கால்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்னென்னா 3000. சம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க, அதோட 15% கால்குலேட் பண்ணும்போது 3000 வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ அந்த அமௌண்ட் என்னவாக இருக்கும், எந்த அமௌண்ட்டோட 15% வந்து 3000 வருது. ஸோ ஹியர் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த அமௌண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கு அமௌண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த கிவன் அமௌண்ட்டை வந்து நான் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த அமௌண்ட்டோட 15% நம்ம 100 டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இன்டூ அமௌண்ட், கிவன் அமௌண்ட் இன்டூ அதோட 15%, 15/100 இஸ் ஈக்குவல் டு 3000, அதோட வேல்யூ வந்து 3000 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் நான் அமௌண்ட்டை மட்டும் நான் அந்த சைடில் வச்சுட்டு,
ஸோ 3000 இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் டைமை நான் இங்கே அப்படியே டிவைடடாக யூஸ் பண்ண போகிறேன். டிவைடடாக கொண்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும், 100 / 15 ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும். ஸோ 15 ones are 15, 15 twos are 30. ஸோ 200 × 100 = 20,000. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், இதுதான் இந்த அமௌண்ட். ஸோ 20,000 ஓட 15% வேல்யூ தான் 3000. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8 mango trees, 8 மாமரங்கள், மேங்கோ ட்ரீஸ் இருக்குல்ல. ஸோ 8 மரம் வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கு, லைக் திஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி ஒரு 8 mango trees வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு மேங்கோ ட்ரீஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 meters கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேங்கோ ட்ரீக்கும் இன்னொரு மேங்கோ ட்ரீக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 meter. இதே தான் சேம் லைக் தட். ஸோ 3 meter, எல்லா மேங்கோ ட்ரீஸும் வந்து 3 meter டிஸ்டன்ஸில் வந்து ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த மேங்கோ ட்ரீஸ்க்கு இடையில உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீக்கும் இந்த லாஸ்ட் ட்ரீக்கும் இடையில உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 8 mango trees அதோட டிஸ்டன்ஸ், ஒரு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3 அப்படின்னா 8 × 3 = 24 அப்படின்னு சொல்லிட்டு 24 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதையே டிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா, இதில் இடையில உள்ள பிரேக்கை பாருங்கள் ஃபஸ்ட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இடையில எவ்வளோ பிரேக் வருதுன்னு பாருங்கள். 1 to 2 ஒரு பிரேக் ஆகுது, 2 to 3 இங்கே ஒரு பிரேக் வருது, 3 to 4 இங்கே ஒரு பிரேக் வருது, இதில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, 4 to 5 இதில் ஒரு பிரேக்கு, 5 to 6 இதில் ஒரு பிரேக்கு, 6 to 7 இதில் ஒரு பிரேக், 7 to 8 இதில் ஒரு பிரேக். டோட்டலாக எத்தனை பிரேக் வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன் பிரேக்ஸ் தான் உள்ளே வருது. ஸோ அப்போ 7 × 3 = 21 டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, 8 mango trees இடையில உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னா 21 meter. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.